போன ஸ்லோகத்துல இது மாதிரியாக நிர்குண உபாசனம் நிர்குண உபாசனம் கிடையாது, நிர்குண உபாசனம் கிடையாது, சகுணோபாசனம் தான் இருக்கு இந்த சாஸ்திரத்துல, இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல தச்சு பட்ச. இப்ப என்ன கேட்கிறா, ஒரு கேள்வி வருது, சரி நிர்குணம் சகுணம் இதெல்லாம் வருது, அதெல்லாம் கூட சரியா எடுத்து, அதெல்லாம் கூட சரியா எடுத்து, ஆனால் என்ன ஒரு குணம் இருக்கு, ஒரு குணி இருக்கு, ஒரு குணம் ஒரு குணி, குணம் சொன்னாலே குணி வந்துடுமே, லோகத்துல அவனுக்கு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான், அதனால என்ன ஆயிடுச்சு அவன் நல்லவன், நல்ல குணம் இருக்குன்னு சொன்னாக்கா அவன் நல்லவன் அப்படின்னு லோகத்துல இருக்கு, நல்ல குணம் இருக்குன்னு சொன்னாலே அவன் நல்லவன் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கே, ஒரு குணத்தை சொன்னாலே அந்த குணத்தை உடையவன் இருக்கணும்யோ அவனுடைய ஞானம் லோகத்துல வந்துடுறது. அதனால இப்ப என்னென்ன பகராகாசகா அப்படின்னு இருக்கு, பகராகாசம் சொன்னோம்னாக்க ஒரு தெருமி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றோம், அபகத பரமாத்மா தகரஹா விஜரஹா தகரஹா அப்படின்னு கேள்வி வருது அப்படின்னு சொல்றோம் சொல்லிருக்கோம், நம்ம சித்தாந்தத்தை சொல்லிட்டோம், ஒரு விசேஷத்தை சென்று ஒரு விசேஷத்தை சேர்த்தோம்னாக்க அந்த விசேஷம் மாறி போயிடும் அப்படின்னு சொன்னோம். அதனால அபகதபாத்மா விஜரஹா, அபகதபாத்மா தாரஹா, விஜரஹா தாரஹா அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு குணத்துக்கும் அந்த குணத்தை உடைய பரமாத்மா அவனையும் சேர்த்துதான் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, சித்தாந்தத்தில் நாம சொல்லிட்டோம், அதான் அவன் கேட்கிறான். இதுவே தவறாக்கு, இதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா இதுவே தவறு, ஒரு குணத்தை சொன்னாலே அந்த குணியும் தர்மி, தர்மத்தை சொன்னாலே தர்மியும் வந்துடுவானே, நாராயணன் எப்படி இருப்பான், கருப்பா இருக்கிறவன் நாராயணன் சொல்ல வேண்டாம், கருப்பு அப்படின்னு சொன்னாலே கருப்பா இருக்கிறவன் நாராயணன் மனசுல வரதா இல்லையா, அதே கருப்பு, கருப்பா இருக்கிறவன் நாராயணன் சொன்னான், அப்போ இந்த கருப்பா இருக்கிறவன் நாராயணன் சொல்ல வேண்டாம், கருப்புன்னு சொன்னாலே நாராயணன் சிந்திச்சுட்டு, நாராயணன் எப்படி இருப்பான்னு கேள்வி, அதுக்கு கருப்புன்னு சொன்னாக்கையா அந்த குணத்தை வச்சிருந்து, குணத்தை வச்சிருந்து அந்த இவன் குணி இருக்கானே நாராயணன்றது அது தெரிஞ்சுக்காமே. அதே மாதிரியாக பெருமாள் வந்து யார் பெருமாள் அப்படின்னு கேட்டான், யார் பெருமாள்னு, கிறிஸ்தவே லட்சுமி பத்னியோ அப்படின்னு சொல்லிடுத்து உபனிடத்து பொருள்தான், பிராட்டியம் பெரிய பிராட்டியாரும் பூபிராட்டியாரும் எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கா, அவ ரெண்டு பேருடைய பர்த்தா தான் சொல்லிட்டான், அவ சொன்ன உன்னையே பெருமாள் சொல்ல வேண்டாமே, பிராட்டியனுடைய பர்த்தா புருஷன் அவன் தான் பரமாத்மா அவன் தான் பெருமாள் அப்படின்னு சொன்னாட்டே, லோகத்துல அப்படிதான் இருக்கு, லோகத்துல அது மாதிரிதான் பார்த்துட்டு அர்த்த சித்தம். ஒரு குணத்தை சொன்னாக்கா, ஒரு குணத்தை சொல்லிட்டோம்னாக்க குணியானவன் தானா சித்திச்சுடுறானே, குணத்தை சொன்னாக்கா குணியானவன் தானா சித்திச்சுடுறான்,
அப்படி இருக்கிற ஒவ்வொரு குணத்தையும் சொல்ல அந்த குணியான பகவான் பகவானையும் நினைக்கணும், அவனையும் அனுசந்தானம் பண்ணணும். குணிய சொல்ல குணவானான அந்த தர்மி தர்மியையும் அனுசந்தானம் பண்ணணும், உபாதிக்கணும். நீங்க சொல்றீங்களே அது எதுக்கு சொல்லணும்? காரணம் நீங்க வந்து பிரத்யேகம் பண்ணாலும் சரி, சேர்த்து சொன்னாலும் சரி, அதான் என்ன அர்த்தம் அபகர்மா அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த பாபங்கள் அற்றவன் அப்படின்னு அர்த்தம். பாபங்கள் அற்றவன் சொன்னாக்கா அவன் யாரு? பரமாத்மா அப்படின்னு தானா தெரியாது, தனித்தனியா பண்ணணும். அதனால அபகதபாத்மத்வாதிகள் அபகதபாத்மா முதலான குணங்களை உடையவன் அப்படின்னு சொன்னாலும் அது யாருது? சகராகாசன் பரமாத்மா அப்படின்னு தானா சித்தி சுட்டே. தானா சித்திக்கிற சமயத்துல அதுலேயே குணிங்கிறது சித்தி சுட்டு. அப்படி இருக்கிற சமயத்துல புதுசா ஒரு குணத்தை சொன்னாக்கா அந்த குணத்தை உடையவன் சொல்லணும். எனக்கு அர்த்தம் நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம். விசேஷணத்தோட சேர்ந்ததுனாக்கா அது வேறுபட்டு இருப்பான். ஒரு விசேஷணத்தோட இருக்கிறவன் அந்த விசேஷமானவன் வேறுபட்டுருவான், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும்னு சொல்ல வேண்டாம். அவர் தானா வந்துருமே அர்த்தத சித்தியது. அதாவது மனதிலேயே நமக்கு லயிச்சிடும். சில விஷயங்கள் சொன்னாக்கா பாருங்களோ சைத்ரா கிம் கரோதி அப்படின்னு கேட்கிறான். சைத்ரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கிறான். இன்னொருத்தம்பது சொல்றான் பச்சத்தின்னு சொன்னான். சைத்ரா கிம் கரோதின்னு கேட்டான். சைத்ரன் என்ன பண்றான்? பச்சதி. அவன் சைத்ர பச்சத்தின்னு சொல்லல, பச்சதி அப்படின்னு சொல்லிட்டான். பச்சத்தின்னு சொன்னாக்கா சைத்ர பச்சத்தின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். அவன் சைத்திரன் சொல்லலையே, விசேஷத்தை சொல்லல. அவன் கிம் கரோதின்னு கேட்டான். சைத்ரா கிம் கரோதி கேட்டவன் சைத்ரன் என்ன பண்ணுகிறான்? அதுக்கு பதில் பச்சத்தி சலுகை பண்றான். அவ்வளவுதான் சொன்னான். அப்ப நமக்கு என்ன தோன்றது? சைத்திரனானவன் சலுகை பண்றான். அவன் சைத்திரன் சொல்லல பதில், வெறும் பசதி தான் சொன்னான். சொல்லாட்டா கூட அந்த ஆவர்த்தி அவன் பண்ணல. நமக்கு அர்த்தத்தாக நமக்கு தெரியறதே நோகத வாதம் இருக்கமே. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நாம வந்து என்னத்துக்கோசரம் ஒவ்வொரு இதுக்கும் நீங்க சொல்லணும்ன்றீங்களோ அனுசந்தானம் பண்ணணும். அமிர மாதகரஹா இதரஹா தாரஹா அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்லணும். தான சித்தி சுட்டேன். இது அர்த்தா சித்தி. சில விஷயங்கள்லாம் அர்த்தா சித்தி, நம்மளே புரிஞ்சுக்கிடுவோம். நம்மளே புரிஞ்சுக்கிடுவோம். லோகத்துல எத்தனையோ கிரியைகள், எவ்வளவோ விசேஷங்கள் இருக்கு, அதெல்லாம் அர்த்தாலேயோ சித்தி. அதுல வந்து ஸ்பஷ்டமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கதை இத வந்து பாருங்க. பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரர் இவன் ரெண்டு பேரும் சம்வாதம். பீஷ்மாச்சாரியர்கிட்ட யுதிஷ்டிரர் தர்மோபதேசம் எல்லாம் கேட்டுக்கிறார். நான் ஏன் சொல்றேன்? அந்த சமயத்துல அந்த ஒரு கதை சொல்றார். அவர் கிருதயுகத்துல கௌதமின்னு ஒரு பொம்பளை இருந்தாலும், கௌதமிங்கிற ஒரு பொம்பளை இருந்தாலும், அவன் என்ன பண்ணினான்னாக்கா அவ குழந்தைய படுத்துக்க விட்டுட்டு ஜலயத்தினோட போறார். திரும்பி வந்தாக்கா ஒரு பாம்பு கடிச்சுடுத்து, கடிச்சிட்ட உடனே இந்த பாம்பு வந்து துடிச்சிருக்கிறது குழந்தை. இவன் அதிர்ச்சி அடைகிறா, பாம்பு தப்பிச்சின்னு போறது, போக பார்க்கறது, குழந்தை துடிக்கிறது, குழந்தை கட்சியில போயிடுறது. அப்ப இவ அழறா, எவ்வளோ அழறாயுவோ. அப்போ ஒரு வேடவன் வந்துடுறான்,
அவன் என்ன பண்றான்னாக்கா, அம்மா உன் குழந்தைய இந்த பாம்பு கடிச்சுடுச்சு இல்லையா, இந்த பாம்பு கடிச்சுடுச்சு, நான் பாம்ப கொல்ல போனேன் அப்படின்னு சொல்றான், கொல்ல போறேன்னு சொல்றான். உடனே அப்படியே பார்க்கிறார். அந்த சமயத்துல பாம்பு சொல்றது, ஏ மூடனே, இதுவரை நான் இந்த குழந்தைய கடிச்சனோன்னு, ஆனா உன்ன கடிச்சனா அல்லது இந்த பொம்பளை அடிச்சு கடிச்சனா, இது அந்த குழந்தைக்கு விதிக்கப்பட்டது, அந்த குழந்தைக்கு விதிக்கப்பட்டது, அதப்படி அப்படின்னு கேட்கலாம். அப்போ முடிச்சு வந்துடுறான் எவனுடைய தூத்துவன், எவனுடைய தூத்தன் வரான். அவன் சொல்றான், இது இவனுடைய காலம், இந்த குழந்தையினுடைய காலம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையிற்கு கொஞ்சம் தன்னுடைய பையை அது உள்ள கையை விடுறான். கையை விட்டான்னா அந்த பையுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, அவனை ஒரு போர் போட்டு, ஒரு போர் போட்டு. உடனே இந்த ஐயோ பாம்பு கடிச்சிட்டு குதிக்கிறான் வேணும். அந்த சமயத்து அந்த கௌதமி என்ன பண்றா, குடுகுடன் ஓடுறா, பக்கத்துல இருந்த ஏதோ பச்சை இருக்கு, அந்த பச்சை எடுத்துனடா மூலிகை, அதை எடுத்து அப்படியே கசக்கிறா கசக்கிறா புழியிடா, அதை வச்சு அந்த எந்த இடத்துல கையில பாம்பு கடிச்சதோ அந்த இடத்துல புழிகிறா. புழிஞ்ச உடனே அந்த வேடுவன் புழைச்சிடுறான், அவன் உசுர் போல. அந்த சமயத்துல பாம்பும் சிரிக்கிறது, அந்த பொம்பளையும் சிரிக்கிறார், அந்த மிருத்யும் சிரிக்கிறான். எவனுடைய தூத்தனம், என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்கிறான் இந்த வேடுவன். அதுக்கு அவன் சொல்றான், மிருத்யோ தன் குழந்தை துடிச்சு தொழியோ, அந்த சமயத்துல இந்த பொம்பளை ஏன் அந்த பச்சரை எடுத்து வந்து இந்த குழந்தைய காப்பாத்துறவோ, அவன் சின்ன காப்பாத்திக்கலாமே, ஆனா உன்னை காப்பாத்திட்டான், அவனுக்குதான் பச்சரை தெரிகிறதோ இல்லையோ, அந்த குழந்தைய அவனால காப்பாத்தல, தன் குழந்தை, தன் குழந்தையே காப்பாற்ற முடியாதவள், அதே பச்சரையை கொண்டு உன்னை காப்பாத்திட்டார். இதான் காலத்து காலம், காலத்தினுடைய கட்டாயம், விதி தான் விதி அப்படின்னு சொல்றா. சரியில் போயிடலான்றது கதை. இதுல விஷயம் என்னன்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கௌதமிக்கிட்டே அவன் சொல்றான், அம்மா உன் குழந்தைய பாம்பு கடிச்சு கொடுத்து, அந்த பாம்பை கொல்ல போகிறேன் அப்படின்னு அனுமதி வாங்குறான், அனுமதி வாங்குறான். அப்ப பீஷ்மாச்சார் ஒரு கேள்வி கேட்கிறார் யுதிஷ்டரை பார்த்து, புரிஞ்சின்றையா, புரிஞ்சின்றே அப்படின்னு சொல்றாரு யுதிஷ்டரர். என்ன புரிஞ்சின்றான்னு கேட்ட, என்ன புரிஞ்சின்றான், என்ன என்ன புரிஞ்சின்றான்னு கேட்ட, என்ன புரிஞ்சின்றேன்னு சொன்னார் யுதிஷ்டரர். அப்படின்னா கிருதயுக தர்மமா, கிருதயுக தர்மம், ஒருத்தர் ஒருத்தர் படுத்துறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு இது வந்து யாரு படுத்தப்பட்டாலோ அவளுடைய சம்மதத்தை வாங்கிட்டு அனுமதியை வாங்கிட்டு தான் அதை சொல்லணும், அவளை வந்து ரட்சிக்கணுமா, அல்லது அவள் யார் கருதல் பண்ணாலோ அவளை அழிக்கணும். பாருங்க அர்த்த சித்தம் இதுதான், இது பெரிய கதை. இதை வந்து இந்த சின்ன விஷயம் புரியணும் உங்களுக்கு, அதுக்கோசரம் நான் வைக்காமச்சிருந்தேன். என்ன அர்த்தம், சில விஷயங்களை சொல்ல வேண்டாம், அந்தந்த யுக தர்மத்துல நாம எல்லாத்தையுமே அர்த்தமா புரிஞ்சுக்க முடியும். இது கலியுகம், இந்த யுகத்துல நமக்கு எதை சொன்னாலும் புரியாது, சூக்ஷ்ம தர்மங்கள்லாம் தெரியாது, சூழ தர்மங்கள் தான் நமக்கு தெரியும், சூக்ஷ்ம தர்மம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால சூக்ஷ்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியால் நமக்கு உபதேசிக்கணும், சுவாமி தேசிய மாறிக்கொள்ளலாம். அதனால இது அதே அர்ஜுன் யுதிஷ்டர கேட்கிறான், இதை பீஷ்மாச்சார் கேட்கிற, கேட்டதுக்கு யுதிஷ்டர் பதில் சொல்ற, புரிஞ்சின்றியா, புரிஞ்சு விட்டேன். ஏன்னா அவள் சர்வஜ்ஞ தொழிலாளா இருந்தா, அதனால அவளுக்கு புரிஞ்சுக்க முடியுது, நமக்கு அப்படி இல்லை. ஆனாலும் சில விஷயங்கள்லாம் அர்த்தத்தினாலேயே தெரிச்சுக்கணும், சொல்ல வேண்டாம், ஒருத்தனும் சொல்ல தேவையில்லை, சொல்லாமலே கூட நமக்கு புரிஞ்சிடும். அதனால
நீங்க பிரிச்சு பிரிச்சு பண்ணு போ. அபகதவாத்தா ஒவ்வொரு குணத்தையா பிரிச்சு பிரிச்சு பண்ணு போ, இல்ல எல்லா குணங்களோடையும் சேர்ந்தவன் இந்திரமா அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பண்ணு போ. எப்படி பிரிச்சு பண்ணாலும் சேர்த்து பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அர்த்தத்தினாலேயே பிரிச்சுக்கலாம். அதாவது பகவான் எப்படி சொன்னாலும் அந்த குணத்தை சொல்லி தோன்ற குணத்தை உடையவன் பகவான், குணி உணவான், குணி தர்மி அப்படின்னு தெரிஞ்சிடுமே. அப்படி தெரிஞ்சுட்டாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்திரவன் தான் இந்த இடத்த தகராக்காசு எல்லாரும் தெரியும். அனுசந்தானம் வேண்டாம், மனசுலயே தோணுகிறது, மனசுலயே தோணுகிறது சில விஷயங்கள், மனசுலயே தோணுகிறது, மனசுலயே தோன்ற விஷயங்களுக்கெல்லாம் தனியா சொல்ல வேண்டாம். இத வந்து சாஸ்திரகால என்ன சொல்றாங்கக்கா, சாப்த போதம்னு ஒண்ணு சொல்றார். சாப்த போதம்னு ஒண்ணு சொல்லி இன்னொன்னு மானசிக போதம்னு ஒண்ணு சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சாப்த போதம் என்ன அர்த்தம் அப்படின்னா, சைத்ரஹ கடம் கரோதி அப்படின்னு சொன்னான், சைத்ரனான கடத்தை பண்ணுகிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அந்த சமயத்துல சைத்ரஹ கடம் கரோதினாக்கா அப்படின்னு அர்த்தம் சைத்ரன் கடத்தை பண்ணுகிறான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள சில விஷயங்கள்லாம் வரும், இந்த சைத்திரம் கடம் பண்ணானே எதுக்கு பண்ணும், தீர்த்தத்துக்கு பண்ணான், அது ஒண்டிதானா இல்ல இல்ல பெரிய கடம் பண்ணா சாலுன்னு வா, அதை பண்ண அதை பண்றான், அதை பண்ணான்னாக்கா புளி எல்லாம் போட்டு வைக்கலாம், மிளகாவை போட்டு வைக்கலாம், பருப்பை போட்டு வைக்கலாம், அதுக்கோசரம் பண்றார். எத்தனையோ மனசுல அதெல்லாம் தோணும், இதெல்லாம் மனசுக்கு சப்தத்தோடும், சப்தத்தினுடைய அர்த்தமா வராது, மனசுலயே தோணும். இதெல்லாம் மனசுக்கு சப்தத்தோடும்ட்டு சாஸ்திரக்கார சப்தத்திலிருந்தே அர்த்தம் என்ன, சைத்திரம் கடத்தை பண்ணுகிறான், அதனுடைய பிரயோஜனம் அதெல்லாம் நம்ம கேட்கல, யாரும் சொல்லல, ஆனா மனசுல தெரியாது இந்த கடத்தை அவன் பண்ணான்னாக்கா அந்த கடத்துல ஜலத்தை எடுத்துட்டு வருவா, சாதம் பண்ணுவா, அதை பண்ணுவா, இதை பண்ணுவா, எத்தனையோ பிரயோகம், எத்தனையோ உபயோகம் அப்படின்லாம் தெரியாது. இதெல்லாம் மானசிக்கம், சாப்பிடம் இல்லை. அது மாதிரிதான் இந்த இடத்துல பெருமாள் பகராகாசம் சொல்லப்படுகிறான், அவனுக்கு எட்டு குணம் இருக்கு. அந்த எட்டு குணத்தை நாம் என்ன பண்றோம், அனுசந்தானம் பண்றோம். அனுசந்தானம் பண்ணச்ச ஒரு குணத்தை சொன்னாலே அந்த குணீந்திரம் வந்துடுவானே, குணீந்திரம் தானே வந்துடுவான், அர்த்ததரம் மனதனாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னத்துக்கு அனுசந்தானம் பண்ணணும், அதை பண்ணவே தேவையில்லை, பண்ணவே தேவையில்லை. அப்படின்னுட்டு இவ பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். அதனால இந்த மாதிரி இதை ஆவர்த்தி பண்ண வேண்டாம், ஆவர்த்தி பண்ண வேண்டாம், ஆவர்த்தி பண்ண வேண்டாம்னு கேட்க வேண்டாம். அனுசந்தானம் ரெண்டு விதமா பண்ணணும், எப்பொழுதும் எந்த மாதிரியும் நினைச்சுக்கிறது சொதால் ஆவர்த்தி தான் வந்துருத்த. இப்போ மனசு நான் சாப்பிட்ட போதமா வந்தாலும் சரி, மானசீகமா வந்தாலும் சரி, தானே வந்துருக்கேன். இதை பத்தி விசாரம் பண்ணி ஆவர்த்தியே வராதுன்னு கேள்வி ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு வாட்டி சொன்னாலே போறோம் அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அப்படிலாம் கிடையாது, விசேஷ பேதாத்து விசேஷ பேதாத்து விசேஷ பேதம் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் சமாதானம் சொல்லணுமா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி கேள்வியே வராதே, வராத கேள்விக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகரணம். அதனால ஆவர்த்தின்றதே மானசீகமா சுத்தி சொல்றது, சுத்தி சுத்தினாக்க அதுவே போருமே, அதை விட்டுட்டு தனியா இருக்கு இந்த மாதிரி சொல்றீங்களோ, அதனால தேவையில்லை, அது தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ஆக்ஷேபமே வராது, இந்த அதிகாரம் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா அங்க இருக்கு வாட்சியம் கழிக்கலாம், ஒரு குணத்தை சொன்னாலே முனிய தெரிஞ்சுக்கணுமே. லோகத்துல சகஜம், நேத்திய சொன்ன பாருங்க சகசிரநாமம் சொல்றோம், அதுக்கு பகவத் குண தர்ப்பணம்
அப்படின்னுட்டு ஆராதர பக்தர் அனுபவித்தார். உத்தமர் சுவாமி உபநாத் பாஷ்யத்துக்கு பரிஷ்காரம் பண்ணிருக்கார். அதுல பூமிக்கையில இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட திருமாவுடைய திருநாமங்கள் ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணமாக வச்சுன்னு ஒரு திருநாமம், ஒரு திருநாமம் இது அப்படின்னு அனுபவிக்கிற உத்தமர் சுவாமி அந்த மாதிரி இருக்கே. ஒரு குணத்தை சொன்னாலே ஒரு திருமாவுடைய சுரூபம் வந்துடுறது. அதனால அதுலேயே ஆபத்து வந்துடும். என்னத்துக்கு இந்த சந்தேகம், எதுக்கு இந்த பூர்வபக்ஷம், எதுக்கு இந்த சித்தாந்தம், எதுக்கு இந்த அதிகரணம், அதனால தேவையில்லையே, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். அதுக்கு பதில் சொல்றேன். இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கும், ரெண்டு விதமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்றோம், சுரூபணி ரூபக தர்மங்கள், நிரூபித சுரூப விசேஷங்கள், அதுக்கப்புறம் வித்தியினுடைய குணங்கள் சொல்றது புரியும். ஏற்கனவே சொல்றோம் ஆனந்தாதயப்பதம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், இந்த அஞ்சு திருக்கல்யாண குணங்கள் அதனால சுயபுரிசனம் சேர்ந்துடும். இந்த அஞ்சும் சேர்ந்துதான் சுரூபணர்மங்களா இருக்கு. அது தெரிஞ்சாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒவ்வொரு வித்தியிலையும் அந்த சுரூபணர்மங்களோட பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் காரண்யம், வாத்சல்யம், சௌசல்யம், சௌலபியம் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் சுரூப நிரூப தர்மங்களால நிரூபிக்கப்பட்ட எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கு பார்ப்போம். அந்த சுரூபத்துக்கு இவையெல்லாம் குணங்களா இருக்கு, விசேஷங்களா இருக்கு. அதனால ஒவ்வொரு வித்தியையும் அனுசந்தானம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு வித்தியைக்கும் இத்தனை குணம்னு சொல்ல முடியும், இத்தனை குணங்கள் இந்த வித்தியில இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த குணங்களை சொல்லணுமா, அதுக்கோசரம் நகராகாசக அப்படின்னு சொல்லணும். அதுதான் திருவள்ளம், அதுதான் திருவள்ளம். குணங்கள்லாம் என்ன பண்றோம், புத்தியினால விஷயீகரிக்கிறோம். நம்ம ஞானத்தினால ஒவ்வொரு குணத்தையும் மனதில் கொண்டு வந்து வைக்கிறோம், மனதில் கொண்டு வந்து வைக்கிறாது. இது நோகத்தில் எல்லாமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒண்ணு சொல்லித்தரா, அவ ஞானத்தை கொண்டு மனசுல நில நினைச்சாத, ஞானத்தை கொண்டு. இதுவோ பிரம்ம வித்திய, பிரம்ம வித்தியில பிரம்மாவுடைய திருக்கல்யாணம் சுரூபண தர்மங்களை எப்படி அனுசந்தானம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த அந்தந்த பிரம்ம வித்திய தகர வித்தியனாக்க அதுல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எட்டு, அந்த குணங்களை மனசுல கொண்டு வந்து நினைச்சோம். இது எப்படி வரணும்னாக்க, புத்தியினால நம்ம நில நினைச்சாத விஷயீகரணம் பண்றோம். இப்படி பண்ணிட்டு சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவாதி எல்லாம் பண்ணிடுறோம். அது அப்படி பண்றதுனால குணியினுடைய சுரூபம் இருக்கு பாருங்க, அது மனசுல நினைஞ்சிடும், அது நினைஞ்சிடும். அதே மாதிரி அந்தந்த வித்தியில இப்ப பிரம்ம வித்தியான்னு ஒன்று சொன்னோம் தகர வித்தியா, தகர வித்தியான்னு சொன்னாக்கா தகர வித்தியான்னு சொன்னா அர்த்தம் அந்த தகர வித்தியில எட்டு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, எட்டு திருக்கல்யாண எட்டு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, எட்டு திருக்கல்யாண குணங்கள் அங்க இருக்கு. அந்த எட்டு திருக்கல்யாண குணங்களையும் எட்டு திருக்கல்யாண குணங்களையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆகணும். இதை ஏற்கனவே சொல்லுவோம், எந்த வித்தியில எந்த குணங்கள் உபாசியமாக இருக்கின்றனவோ அவையில அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். அதனால என்ன ஆகும், ஒவ்வொன்றுமே அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். அது ஏன் அப்படின்னா, தவண விசேஷம். தவணம்னா என்ன அர்த்தம், பைராகாசன், பைராகாசன் ஹிருதய கோயில இருக்கான். அந்த பரமாத்மாவனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம அவசியம் உபாசித்தே ஆகணும், உபாசித்தே ஆகணும். அந்த குணங்களை
அப்படி குணங்களை உபாசிக்கிற சமயத்துல பகராகாசனம் நமக்கு அவசியம் தேவை. பகராகாசனம் நமக்கு அவசியம் தேவை. அதனால ஒரு குணத்தை உபாசிச்சோம்னாக்க அந்த குணத்தை உடையவன் யாரு அப்படின்னாக்க அந்த குணத்தை உடையவன் எம்பெருமான். அவனையும் நம்ம நினைச்சுக்கணும். அந்த குண அனுசந்தானம் பண்ற சமயத்துல அதை விடக்கூடாது. சத்தாக சித்தியது, ஆனா இது வந்து சுரபுடன் விரும்பங்கள். ஆனா அந்த வித்தியை காந்தமா இருக்கிறது. இந்த வித்தியைக்கு இவைகள் தான் கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்களை அவசியம் அனுசந்திச்சு ஆகணும். அது அந்த வித்தியினாலதான் தெரியும் நமக்கு. சுரபுடன் விரும்பங்கள் அப்படி இல்லை. எந்த வித்தியா இருந்தாலும் அந்த அஞ்சு குணங்கள் சத்தியத்து ஞானத்தானந்தத்தை ஆனந்தத்தை வளர்த்தோம் அவைகள் அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். கிருஷ்ண தமிழகத்தில் அந்த இதே நிர்வாகம் அத்தமந்தி அறியான் அதை சாய்க்கிறார், அதை சாத்திக்கிறேன். அதனால அது அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். அது எல்லாருக்கும் தெரியும். அது வித்தியினால ஒரு வாக்கியத்தினாலும் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் அது நிரூபிக்கப்பட்டது. சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை ஆனந்தத்தெல்லாம் அஞ்சத்தையும் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வித்தியைக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறத அவசியம் அனுசந்தானம் பண்ணியே ஆனோம். அது ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆகிறனால அதை நம்ம அனுசந்தானம் பண்ணிதான் ஆகணும். அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும். அதை சொல்லணும்னாக்க அதுக்கோசம் இந்த அதிகாரம் நடக்குது. ஒரு குணத்தை சொன்னா அந்த குணம் எதில் அன்வயிக்கிறது? பகராகாசத்தை அன்வயிக்கும். ஏன்னா பகராகாசனுக்கு தான் இந்த குணம். ஏன்னா ஏஷ ஆத்மா பிரதவாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சுபாவே இருக்கு. அங்க அபயதவாத்மான் இருக்கு. வெறும் அபயதவாத்மான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது அந்த சுபாவோரணத்துல சொல்லப்பட்ட நாராயணன் சேர்ந்துடும். அது வேற விஷயம், நகர வித்தியை வேற விஷயம். அதனால அங்க சொல்லப்பட்டது வேற, இங்க சொல்லப்பட்டது வேற. அங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. அதனால இங்க வந்து ஏத்துனா போகணும். இப்படி சொன்னாதான் வரும். சுபாவோபுர இடத்துலயும் அபகத பாப்பான் இருக்கு. அந்தராதித்ய வித்தியரையும் பாப்பத்தியாக உதித்தகா அப்படின்ட்டு இருக்கு. அங்கேயும் அபகத பாப்பத்துவம் இருக்கு. நிறைய இடத்துல அபகத பாப்பத்துவம் பெருமாளுக்கு படிக்கப்பட்டிருக்கு. ஆனா தகராகாசனுக்கே எட்டு குணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபகத பாப்பம் சொன்னத்த தகரகன் சொல்லலன்னு போங்க. அப்போ தகராகாசனுக்கு சித்திக்காது. வேற எந்த வித்தியைக்கு அவர் போயிடலாம். ஏன்னா இந்த வித்தியில மொத்தம்தான் அந்த எட்டு குணங்கள். அப்ப என்ன பண்ணணும்? அபகரதாத்மா தகரஹ அப்படின்னு வரும். அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னுக்கு தான் இந்த அதிகாரத்தை பண்ண. அதனால தோஷம் இல்லை, வியர்த்தம் இல்லை. அந்த அந்த கேள்வி வரும், அந்த கேள்வி வந்துடும். என்ன கேள்வி? ஏன் அப்படியே பண்ணலாமே, எதுக்கு தகராக்காசன்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்தா இந்த வித்தியைக்கே உரிய திருக்கல்யாண குணங்கள். அந்த குணங்களை நாம அனுசந்தானம் பண்ணணும். பண்ணச்ச தகராக்காசன் தான் இது அண்மையம். வேற எந்த வித்தியில இருக்கக்கூடிய பிரம்மன் கொஞ்சம் உபாத்தியம் அது அண்மையிக்காது. தகராக்காசத்துக்கு உண்டுதான் இந்த எட்டு குணங்கள். அது சித்திக்கணும்னாக்க ஒவ்வொரு குணத்துக்கும் அபகதவாத்மான் சொல்லணும். அதுக்கோசம் சொல்றது, அதுக்கோசம் இது. அதனால எந்த விஷயத்திலையும் தோஷம் இல்லை, எந்த விஷயத்திலையும் தோஷம் இல்லை. இந்த அதிகாரம் வந்தது சரியா போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த சுலோகத்தினால சாய்க்கிறேன். இப்ப பாருங்க, பிரத்யேகம் மேலநாத்வா தகர குணகணே அத்த சஞ்சிந்தியமானே புண்ணியாவிருத்தி அர்த்தலத்தேகே கதமிக தத அனாவிருத்தி சங்கேபி தேன்ன புத்தியாரோஹே குணானாம் யதவதி குணினோ ரூபமத்யம் ததோன்யத் வித்யேகாந்தம் ததாவிருத்தி அனுகடித ததாவிருத்தி சிந்தா பிரவர்த்தேகே அப்படின்னு பார்க்கிறேன். அத்த
இந்த தகர வச்சேன, இந்த தகர வச்சேன், அவனது மாத்மா ஜனகா அப்படின்னா இருக்கு. அதுல பிரத்யேகம் ஒவ்வொரு குணத்தையும், ஒவ்வொரு குணத்தையும் அந்தந்த குண விசிஷ்டமான பேராகாசம் அப்படின்னு சொல்லணும். அந்த அனுசந்தான பட்சம் இருக்கு. இன்னொரு பட்சம் மேலனாத்வா, பிரத்யேகம் மேலனாத்வா, எப்படி எல்லா குணத்தையும் சேர்த்து, எல்லா குணத்தையும் சேர்த்து அங்க இருக்க வாக்கியம் ஏதாம் சத்தியம் காமான் அப்படின்னு கேட்டு எட்டு குணங்களையும் ஒன்னா ஒன்னா சேர்த்து பார்த்துக்கிறது, மேலாம் சேர்த்து பார்த்துக்கிறது, பிரிச்சு பார்த்துக்கிறது, அவர் ஆத்மா இதரகா இப்படின்னா சொல்றோ விஷயம் தனித்தனியா, அல்லது அவர் பத்வாது குணகன் அப்படின்னு சொல்றது. இப்படி சேர்த்தோ அல்லது பிரிச்சோ, தனித்தனியாவோ அல்லது சேர்த்து சேர்த்தாவோ எப்படியோ, அந்த மாதிரி ரெண்டு விதமா பண்ணச்சே. அப்ப என்ன ஒண்ணுக்கா தகர குணகனே சந்திக்கமான தகர குணகணங்கள், தகர வித்தியைக்கு இருக்கக்கூடிய எட்டு குணங்கள், அந்த குணங்கலங்கள் குணகணங்களை சஞ்சித்தியமான சிந்தனை பண்ணினாலும், சிந்தனை பண்ணினா சிந்தனை பண்ணினாலும், அப்படி சிந்தனை பண்ணினாலும் சஞ்சித்தியமான புண்ணியாவிருத்தி அர்த்தத்தை அந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம், குணானுசந்தானம் பலம். அதாவது குணி இல்லாம குணவர்மா தேவையும் வந்து தயாசதகம் பண்றக்க, நூத்தி எட்டு ஸ்தோகம் தயைய ஸ்தோத்திரம் பண்ற, தயாதேவிய ஸ்தோத்திரம், தயா வெறும் தயா தயைய ஸ்தோத்திரம் பண்ணா கேவலம் தயையா பண்ற, தயை உடைய எந்திரமானம் பண்றேன்னு அர்த்தம், தயை உடைய எந்திரமானம் பண்றேன். ஏன்னா குணம் தனியா நிற்குமா, குணம் தனியா நிற்குமா, குணம் தனியா நிற்காது, அந்த குணமானது குணிய சேர்ந்துதான் இருக்கும், குணியோட சேர்ந்துதான் இருக்கும், தனியா நிக்கவே நிக்காது, குணம்ன்றது எதுவுமே நிற்காது. குணம்ன்றது என்னது, ஒரு மனுஷால பாக்குறோம் அவ பண்ற காரியங்கள், அவ பண்ற காரியங்களை வச்சுட்டு அவ பண்ற காரியங்களை வச்சு நமக்கு தெரியாது. அதனையும் பார்வையிலேயே பார்த்துடலாம், ஒருத்தன் முறைக்கிறான் கண்ணுல தான் தெரியும், ஒருத்தன் கருணையா பார்க்கலாம் கண்ணுல தான் தெரியும், பயமா இருக்கு அவன் கண்ணை பார்த்தா தான் தெரியும் வேத வேதம் வகிக்கிறான், கண்ணை விரிச்சு பார்க்கலாம் ஆச்சரியம் அர்த்தம், ஒரே கண்ணு தான், அந்த கண்ணுல இருக்கிற பாவங்கள்லாம் இருக்கு பாருங்க. நீங்க பரதநாட்டியம் பாருங்க, பரதநாட்டியம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரசித்தாங்கன்னா டிவியில் அப்பெல்லாம் வரும், இப்பெல்லாம் போயிட்டு பற்றி பரதநாட்டியம் பார்ப்போம், அந்த ஆடுறவர்களுடைய கண்ணை பார்ப்போம், கண்ணை பார்க்கச்ச ஒன்பது ரசத்தையும் அவன் கண்ணில் கொண்டு வருவோம், அந்த கண்ணில் கண்ணை வச்சுட்டு அந்தந்த ரசத்தை அனுபவிச்சுடலாம். கண்ணில் பாருங்க தான், அதில் பாருங்க ஒரு தயங்கிறதும் அந்த கண்ணில் தெரியறதும் சாந்தம்ன்றதும் தெரியறதே, அதனால ஒரு குணத்தோட சேர்ந்துதான் குணி வரும். இப்ப குணிங்கிறது இல்லாம குணம் வராது, அதனால அவரது ஆத்மா விஜரக அப்படின்னு குணத்தை அனுசந்தானம் பண்ணா குணியும் வந்துருமே, அதிலேயே குணம் வந்து குணி வந்துடும், குணத்தை சொன்னாலே குணி வந்துடும். அதனாலேயே தகராகாசம் சித்தி சுட்டே, அதுக்கு பேர்ல என்னத்துக்கு போகிறோம், திருப்பி திருப்பி இந்த ஆவர்த்தி தான் வந்து சித்தி சுட்டே, ஆவர்த்தி வராதுன்னு நீ கேள்வி கேட்டான், எதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு இந்த அதிகரணம் வரணும், அது வேண்டாமே. முன்ஞ்சமானேபி முன் ஆவர்த்தி அர்த்தத்தை சொதா அர்த்த அர்த்தா சித்தி இஹ தது அனாவர்த்தி சங்கா கதம். இந்த மாதிரி இங்க இந்த சாஸ்திரத்துல இந்த மாதிரி குணி குணியினுடைய ஆவர்த்தி வராது, அதனால இந்த அதிகரணமே ஆவர்த்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன் கேள்வி கேட்டான், எதுக்கு பதில் சொன்ன, எதுக்கு அதிகரணம் அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு, இது சே இந்த மாதிரி ஆக்ஷேபிச்சாக்க தப்பு. ஏன்னா குணானாம் புத்தி ஆரோகி, குணங்கள் எல்லாம் புத்தியினால ஆரோகம்,
அதாவது மனசுல ஏத்துக்கிறது, மனசுல ஏத்துக்கிறது. அதாவது புத்தி என்ன பண்ணணும், ஞான நிமித்தம், இந்த பகவான் இந்த கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு விஷயகரணம் பண்ணணும். ஞானத்தினால எல்லாத்தையும் விஷயகரிக்கணும். அப்படி புத்தியாக விஷயகரிச்சு எது அவதி, எது அவதிய யாவத்து எவ்வளவு குணினா, குணின குணினான்னு நினைத்தோம் பரமாத்மான்னு நினைத்தோம், குணத்தை உடையவன் அவனுடைய ரூபம், ரூபம்னா சுரூபம் அர்த்தம். என்ன ரூபம்? பிரத்யட்ச ஞானத்துவம், ஆனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமரத்துவம். இந்த எட்டு கல்யாண குணங்கள், அஞ்சு கல்யாண குணங்கள், சுரூப ரூபது கர்மங்கள். இவைகள்லாம் அர்த்தாத்த அனுப்பேதம் அர்த்தம்னு சொன்னார். அர்த்தம்னா என்ன? பலத்தோடு கூடினது. அர்த்தாத்து அனுப்பேதமா இருக்கு. அர்த்தாத்துனாக்க என்ன அர்த்தம்? பிரயோஜனகரம். அதாவது தர்மியை விட்டு அகலவே அகலாது. எப்பொழுதும் அந்த குணங்கள் சேர்ந்து இப்படி அகலநிலை நிறையும் என்று பிராட்டி பெருமாளை விட்டு பிரிய மாட்டாளோ அந்த மாதிரி சுரூபண குணங்கள் எப்பொழுதும் பிரியாது. அதனாலதான் சிவபதித்துவம் இந்த சுரூபணங்கள் ஒண்ணுன்னு சுவாமி தேசிகம் பெறவில்லை. சிவபதித்துவன்றது சுரூபணம், அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது பிரமாணம். அத இருக்கிறத வச்சுட்டுதான் நம்ம பரமபுருஷன் யார் அப்படின்னு சிந்திக்கிறது. பின்னாடி வரப்போகுது, அடுத்த அதிகாரத்தில் வரப்போகுது. ஸ்ரீமான் நாராயணோனா பதி அகில தனுகோ முத்திதோ முத்த போக்கியான்னு வைக்க போறாரு. ஸ்ரீமான் சொல்றேன், பிராட்டியோர் சேர்ந்தவன் அப்படின்னு. அதனால சிரோமண தர்மங்கள்லாம் எப்பொழுதும் எம்பெருமானோட சேர்ந்தே இருக்கும். அத நாம ரூபம் அர்த்தியம். இந்த சிரோமண தர்மங்கள்லாம் இருக்க அந்த ரூபமானது அர்த்தியம். அதாவது அந்த திருமாவுடைய சுரூபத்தை விட்டு விடகாது, சேர்ந்தே இருக்கும் அது. அதாவது எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்க வித்தியை அனுஷ்டித்தாலும் அனுஷ்டி காட்டாலும் சத்தச்ச ஞானத்தோ ஆனந்தத்தோ ஆனந்தத்துலாம் அவசியம் சொல்லணும். ஆனந்தம் பண்ணியா? ஆனா அந்த அதாவது என்ன, அந்த குணத்தை அனுதானம் பண்ணச்ச அவைகள் தியாஜம் இல்லை. அவசியம் அவைகள்லாம் விஷய உபாதையம், அவசியம் அனுதானம் பண்ணணும். ஆனா சொதாக சித்திச்சிடும். ஆனா நீதி இருந்து பாருங்கோ வித்தியை காந்தமான தத்தோ அந்நியத்து. அந்த சுரூபண தர்மங்கள் இருக்கு, அவைகளை காட்டிலும் நீதி இருக்கிறது. அவைகளை காட்டிலும் நீதி இருக்கிறது. என்னது? அந்தந்த வித்தியைக்கு இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள், அந்தந்த வித்தியைக்கு இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள். அந்த குணங்கள் கொஞ்சம் தத்தோ அந்நியது. அது என்னது? வித்தியை காந்தம். அந்தந்த வித்தியைக்கே ஏகாந்தமான குணங்கள். பொதுவா மனுஷியா அப்படின்னா ரெண்டு கண்ணு, ஒரு வாய், ரெண்டு காது, ரெண்டு மூக்கு துவாரம், ரெண்டு காலு எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் பேசுறதுன்றது மனுஷனுக்கு இருக்கு. இது சாதாரணமான விஷயம். ஆனால் தேவதத்தா எகதத்தா அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அந்த தேவதத்தனுக்கு தனிப்பட்ட முறையில அவனுக்கு ஏகாந்தமான குணம் இருக்கும். அப்ப சொன்ன பாருங்க, ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் சோப்பா இருக்கான், இன்னொருத்தனுக்கு ஒசுரமா இருக்கான், இன்னொருத்தன் குள்ளமா இருக்கான், ஒருத்தன் ஒல்லியா இருக்கான், ஒருத்தன் குண்டா இருக்கான். இதெல்லாம் அந்தந்த மனுஷனுக்கு ஏகாந்தமான குணங்கள், ஏகாந்தமான குணங்கள். அந்த மாதிரி பொதுவான குணங்கள் வேற பிரம்மத்திற்கு. அவைகள் அனந்தங்கள், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பரமாத்மா இருக்கானே அவனை வித்தியில உபாசிப்போன்னு பிரம்ம வித்தியில அதுல எவ்வளவோ குணங்கள்லாம் சொல்ல முடியாது. அத்தனையும் நம்மளால அனுதானம் பண்ணவே முடியாது, அனுதானம் பண்ணவே முடியாது. அதனால வித்தியை காந்தம், அந்த வித்தியைக்கு எட்டு குணம், நகர வித்தியா எட்டு குணம், அதே சாண்டில்ய வித்தியா பத்து குணம். இந்த மாதிரி சொல்றான். இந்த மாதிரி வித்தியைகள்லாம் ஒவ்வொரு வித்தியைக்கும் ஏகாந்தமா இருக்கிறது திருக்கல்யாண குணங்கள், வித்தியை காந்தம். அது ததாவர்த்தி அனுகடித்த ததாவர்த்தி சித்தார்த்தி
என்னர்த்தம், அந்தந்த ஸ்தானம் நகராகாசன் அப்படின்னு சொன்னா என்னர்த்தம், ஹதய குகையில் இருக்கக்கூடிய நகராகாசன் அந்த பரமாத்மா அவனுக்கு அதான் ஸ்தானம் இருக்கு. ததாவர்த்தி அந்த பரமாத்மாவை பரமாத்மாவுடைய அந்த பிரம்மத்தில் இருக்கே அவர்கள் எட்டு குணங்கள் அதை ஆவர்த்தி பண்ணணும்னாக்கா அந்த தகராகாசன் பரமாத்மா அப்படின்னு ஆவர்த்தி பண்ணினால் அந்த குணமும் சித்திக்கும். தகராகாசனுக்கு அமிர்தவாத்தம் இருக்கு, தகராகாசனுக்கு விஜரத்தம் இருக்கு, தகராகாசனுக்கு இது இருக்கு விமர்சித்தம் இப்படி சொல்லணும். அந்த மாதிரி சித்திக்கும். அதனால இந்த குணங்கள், இந்த குணங்களை ஆவர்த்தி பண்ணணும்னாக்கா அந்த சுரூபம் பகவானுடைய அந்த தாராகாசன் இருக்கான் பாருங்க உபாசியன், அவனையும் நம்ம அந்த பரமாத்ம சுரூபத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணாதான், ஆவர்த்தி பண்ணாதான் குணங்களும் ஆவர்த்தி ஆகும். இல்லாத போனா வேற இடத்துலயா கூட ஆவர்த்தி ஆகிடும். பிரம்மா உபாசியம் அந்த பிரம்மை எது இங்க நகராகாசன் வைஸ்வர வித்தியன்னாக்கா அவன் வந்து அவன் வைஸ்வர அர்த்தம் என்ன திரைலோக்கிய சரீரி மூணு லோகத்துக்கும் சரீரமாக சரீரியாக உடையவன் திரைலோக்கிய சரீரத்தோடு நாங்க உபாசியம் அதுல போய் தகராகாசம் வராது. ஏன்னா தகராகாசம் நிறைய குகையில் இருக்கிறது திருவுண்டா இருக்கிறது மூணு லோகத்துக்கு சரீரம்னாக்கா ரொம்ப பெருமாள் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு எவ்வளவு பேதம். அதனால இந்த மாதிரி பேதம் இருக்கிறதுனால அந்த இது சித்திக்கணும். தகராகாசனுக்கே இந்த எட்டு குணங்கள். அதனாலதான் இந்த கொஸ்டி பிரம்மனா ஆவர்த்தி சிந்தாசனத்தை அனுகடிதம் முதல்ல குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். குணங்களை அனுசந்தானம் பண்ணணும்னாக்கா அந்த குணங்கள் எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கு, அந்த வித்தியில படிக்கப்பட்ட பிரம்மத்துக்கு என்ன பேரு, ஒரு இடத்துல விஸ்வநாத ஆத்மா இன்னொரு இடத்துல தகராகாசன் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கு. அதனால தகராகாசம் சொல்லணும். அந்த தகராகாச ஸ்தானம் அதனால்தான் இந்த எட்டு குணங்கள் அதான் அதை அன்வயிக்கிறது. அதனாலதான் இந்த சிந்தையானது இந்த பிரவர்த்திக்கிறது, இந்த சிந்தையானது அதனால பிரவர்த்திக்கிறது. இல்ல என்ன இந்த அதிகாரமே வேண்டாம்னு சொன்னாங்க. வசுதாக எந்த வித்தியில எந்த குணங்கள் படைக்கப்பட்டிருக்கோ அந்த குணங்களோட சேர்ந்தவன் எம்பெருமான் பரமாத்மா அந்த குணம் அந்த வித்தியை சேர்ந்தவன் அந்த வித்தியை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கணும் நாம. அதுக்கோசரம்தான் கேள்வி வந்தது, அதுக்குதான் சமாதானம். அதனால இது மாதிரி குணவுத்தியே கிடையாது, சரியான விஷயம் தான் இங்க சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த சோழ தான் சாய்க்கிறார். பிரத்யேகம் மேல நமத்வா தகர குணகணே பி அத்திர சந்திமானே புண்ணியாவிருத்தியர்த்தலத்தே கடமிக ததனாவிருத்தி சஞ்சேத்து புத்தியாரோஹே குணானாம் யதவதி குணினோ ரூபமர்த்தியம் ததோன்யது நித்யேகாந்தம் ததாவத்தியனு கடித ததாவத்தி சிந்தாப்பிருத்தே. இத ஒரே ஒரு சூத்திரம் ததானவதே ததுக்தம் அப்படின்றது. அதாவது இந்த குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணச்ச வித்தியை அனுஷ்டிக்கச்ச அனுசந்தானம் பண்ணச்ச தர்மியையும் சேர்த்து பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்தது. சேர்த்துதான் பண்ணணும்னு சித்தாந்தம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு தர்மியும் ஒவ்வொரு குணத்தையும் சொல்லிச்சு அந்த குணத்தை உடைய தகராகாசம் அப்படின்னு சேர்த்து பண்ணணும்னு அதுக்கு திருஷ்டாந்தம் பிரதானம் தேவ பிரதானம் அர்த்தம் ஹவிஷம் பண்றது இந்திராய ஏகாசகபாலம் இந்திராய ராஜ்யே ஏகாசகபாலம் பதினோரு கபாலங்கள்ல மன்னாரான ஒரு இது மாதிரி இருக்கும் பிளேட் மாதிரி கட்டு அதில் தோராஸ்து வச்சு அவிஷ சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கத்தே பிரதானம் அது அதான் பிரதானம். அது எப்படி அப்படின்னாக்கா இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ் அப்படின்னு இருக்கு. இப்படி மூணு பிரிச்சு இருக்கு, மூணு விசேஷங்கள் ராஜ்யே அதிராஜாய ஸ்வராஜ்யே இப்படி பிரிச்சு இருக்கிறதுனால மூணு பிரிச்சு இருக்கிறதுனால இந்த இடத்துல
விசேஷண பேதாத்து விசேஷ பேதம். அங்க தேவதா பேதம் தான் உத்தன் இருக்கா. என்ன ததுக்தம் நானாவா தேவதா புதக்வா அப்படின்னு சுத்தம் பண்ணிட்டார். இங்க தேவதைகள் நானா பகுஜமான தேவதைகள். ஏன் தேவதா புதக்வா புதக்வம் இருக்கு, நானாவா தேவதா புதக்வா தனித்தனியா இருக்கு. அது ராஜா ஏராஜ்யே சுவராஜ்யே அப்படின்னு மூணு விதமா இருக்கு. இந்திரனுக்கு இந்திரன் உத்தரவு இருந்தா கூட அவனுக்கு விஜயரனுக்கு போகும். அந்த மாதிரி இங்கே அப்படித்தான். விஜயரணங்கள் எட்டா இருந்தாலும் எட்டு விஜயரணங்கள் பிரம்ம விசேஷம் ஒண்ணுதான், ஆனால் எட்டும் நான் வைக்கிறது அதை சொல்றது இங்க. ஆகவே குண குணத்தை ஆவர்த்தி பண்ணச்ச குணியையும் ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்றது சித்தாந்தம் அப்படின்னு இந்த அதிகாரத்தை தலை கட்டுட்ட சுவாமி தேசிகன். பாருங்க கவிதாச்சிரத்தின் கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.